வெல்கம் பேக் டு அவர் சேனல் பனானா லீஃப் அன்லிமிடெட். இன்னொரு முகூர்த்த நாள், இன்னொரு கல்யாணத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா செஃப்ஸ் கிச்சன் அப்படின்னு ஒரு கேட்டரிங் டீம் வந்து அருமையாக கேட்டரிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வீடியோ எடுக்கிறதுக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க இன்விடேஷன் பேரில் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர் சிறுவாணி ரோட்டில், தெலுங்குபாளையம் ரோடு உங்களுக்கு தெரியும், செல்வபுரம் தாண்டி அங்கே இருக்கிற வாசவி மித்ரா ஹால் அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கோம். பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம், பெரிய மண்டபம். இன்றைக்கி வந்து டின்னர் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த மேரேஜில் கிட்டத்தட்ட 30 ஐட்டம்ஸ் இன்றைக்கி டின்னருக்கு வந்து செர்வ் பண்ண போகிறாங்க, பஃபே ஸ்டைலில். ஸோ அதை உங்களுக்கு காமிக்க போகிறேன். நம்ம அந்த செஃப்ஸ் கிச்சன் கேட்டரிங் ஓனர் ராஜேஷ் கட்டி சில வார்த்தைகள் பேசலாம். இந்த கல்யாணத்தையும் அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு ஈஸியாக ஒரு ப்ரஷ் த்ரூ பண்ணிவிட்டு நல்ல செமத்தியான ஒரு ஃபுல் கட்டு கட்ட போகிறோம் இன்றைக்கி நைட்டு. நான், ரிஷி, கீதா, ரோஹன் எல்லோரும் சார் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான கல்யாண வீடியோ உங்களுக்காக காத்து. கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சவனே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆலு டிக்கியும் கொழுக்கட்டியும் கொடுத்துருக்காங்க டொமேட்டோ சாஸோட. இப்போ இது வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு ட்ரெய்லர் தான். கீழே வந்து சாட் கவுண்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க இப்போ. அதில் வந்து நிறைய ஐட்டம் இருக்கும். ஸோ கீதா ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிவிட்டு, எப்படி இருக்கு கீதா கொழுக்கட்டை? உள்ள அந்த தேங்காய் பூரம் நம்மளாம் இருக்கு. இது வந்து ஆலு டிக்கி. சூப்பராக அப்படியே கிரன்ச்சியா. திடீர்னு ஸ்டஃபிங் பார்த்தா இந்த ஒரு மீன் ஞாபகம். ஆ, நீ நான்வெஜ்லேயே இருடா. ஸோ நம்ம இப்போ கோபி செட்டிப்பாளையம் ஸ்பெஷல் தட்டு செட்டு டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ கோபி செட்டிப்பாளையம் தட்டு வடை செட்டு. காரம் உங்களுக்கு மீடியமாக வேணுமா அதிகமாக வேணுமான்னு கேட்டு கேட்டு கொடுக்குறாங்க. பீட்ரூட் இல்லை, பீட்ரூட் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதில் வந்துங்க போட்டு வச்சுக்கலாம். இது வந்து காரம், இது டேஸ்ட்டுக்காக வந்துங்க சும்மா லைட்டாக ஒரு ஜாம். சரி சரி, ஜாம் பிடிக்கும். ஷார்ட் பத்தி பிடிக்கும் சொல்லுங்க. ஓகே கைஸ், நொறுக்கல் நல்லா இருக்கு. சட்டோட சட்டோட நொறுக்கல் ரொம்ப பிடிச்சிருக்கு, அட்டகாசமாக இருக்குது. அது காலசாலமாக ஒரு ஜூஸியான மிக்சர் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஓகே கைஸ், இந்த ஸ்நாக்ஸ் கவுண்டரில் அடுத்து சீஸ் பால்ஸ் வந்திருக்கு. இது உங்களோட பிச்சு காமிக்கிறேன். உள்ளே வந்தோட சீஸ் இருக்கும், கட்லட் மாதிரி இருக்கு, ஆனால் உள்ளே சீஸ் இருக்கும். தை சாட்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி தட்டமுறுக்கு அப்படி கொஞ்சம் தயிர் ஊற்றி கொடுத்த மாதிரி இருக்குது. கூட்டம் கொஞ்சம் அதிகமாகிருச்சு, அதனால் கொஞ்சம் வேக வேகமாக பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மசால் பூரி உள்ளே வந்து உருளைக்கிழங்கு மசாலும் பானியும் வச்சு கொடுக்குறாங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த செஃப்ஸ் கிச்சன் கேட்டரரோட ஒரு பார்ட்னர் மிஸ்டர் ராஜேஷ், அவரோட அழைப்புதல் பேரில் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். அவர்கிட்ட வந்து இந்த கல்யாணத்தை பற்றி சில வார்த்தைகள் பேசலாம். ஹலோ ராஜேஷ். ஹலோ சார், வணக்கம். வந்தவனே வந்து அசத்தலான அந்த ஆலு டிக்கி அந்த கொழுக்கட்டையும் சாப்பிட்டு சூப்பராக இருந்தது. சார், இந்த இந்த கல்யாணத்துக்கு வந்து எத்தனை பேர் வரப்போகிறாங்க, நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? சார், ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 2 டேஸ் மேரேஜ் சார். ஃப்ரம் டுடே மார்னிங்லேருந்து டில் டுமாரோ ஈவினிங் முடிவு பண்ண போகிறோம். மொத்தமாக இதோட டோட்டல் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2250 பேக்ஸ் வருது. ஆமாம் சார், இன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் வந்து ஒரு 1000 பேத்துக்கு பண்ண போகிறோம். டுமாரோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 500 பேத்துக்கு, அது போக மற்ற நேரம்ல வந்து ஒரு 400 மெம்பர்ஸ் வரும். இது போக இன் பிட்வீன் வந்து ஃப்ரம் மார்னிங் ஈவினிங் எல்லா நேரமும் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கல்ல, இங்கே நிறைய ஸ்ப்ரெட் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருந்துருக்கு. இப்போ நைட்டு வந்து நம்ம எடுக்க போகிற வீடியோவில் ஒரு பெரிய டின்னர் ஸ்ப்ரெட் வந்து காத்துட்ருக்கு சார், அதை பற்றி நம்ம விவரிச்சு பார்க்கலாம். சரி சரி, ஆக்சுவலாக ஒரு கல்யாணத்தில் இத்தனை ஸ்வீட்ஸ் செஞ்சு நான் பார்த்ததே இல்லை, ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் இருக்கு. ஆமாம், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு வந்து 2 ஸ்வீட் ப்ரொவைட் பண்ணுவோம் சார். சரி, அதனால் ஒரு 5 நேரம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான ஸ்வீட்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே ஓகே. சரி, இப்போ நான் ராஜேஷ் வந்து நான் கேட்பேன், எத்தனை ஐட்டம்ஸ் போட போகிறீங்க அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சார்னா அதுக்கே வந்து முடிவு ஒரு 1 மினிட் பேசுவ வேண்டியிருக்கும். ஸோ அவர் மெனு உனக்கு அனுப்புனார், அது அப்படி இப்போ ஸ்க்ரீனில் வரும், பார்த்துக்கோங்க.
ஓகே ராஜேஷ் சார், இன்னைக்கு நைட்டு போகிறதுல எது ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக என்ன போட்டுருக்கீங்க? தவா சப்ஜி வந்து நம்ம லைவாக கொடுக்குறோம் சார். சரி சார். எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து ஆல்ரெடி வந்து பார்பாயில் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிடுவாங்க. டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு கிரேவி வந்து லைவாக கொடுக்குறோம். அது போக அதுக்கு வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ரோட்டி வந்து அக்காம்பனிமெண்ட்டாக கொடுக்குறோம். ஓகே. டெசர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தயிர் சேமியாக இருக்குங்க. அது போக மஷ்ரூம் பிரியாணி இருக்குது மெயின் கோர்ஸில். ஓகே. மஷ்ரூம் பிரியாணி வித் தயிர் பச்சடி இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெசர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம் வித் குலோப் ஜாமுன் இருக்குது. அது போக டீ, காஃபி, லெமன் டீ, பாதாம் பால் இதெல்லாமே வந்து நாங்கள் லைவ் கவுண்டர் பண்ணிவிட்டு அப்பா. சரி, இப்போ உங்கள் டீமில் எத்தனை பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க சார்? ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 மெம்பர்ஸ். 65? இந்த ஃபுல் டீம் ஒர்க்கு தான் இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு நல்ல விதமாக எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சரி, பயன்படுங்க. சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களை வெளியூர்களுக்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போய் செஞ்சு கொடுப்பீங்க? எஸ் சார், ஆஃப்கோர்ஸ், கண்டிப்பாக. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த சிட்டிலேருந்து கூப்பிட்டாலும் நம்ம வந்து எல்லா விதமான சிட்டிக்கும் நம்ம போய் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரி சார். எங்களுடைய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆர்டர் சார். மேரேஜ் ஆர்டர்ஸ் லைக் பெரிய கல்யாணங்களும் பண்ணிகிட்ருக்கோம். அது போக வந்து வெறும் ரிசப்ஷன் ஒரு நேரம் பண்ணனாலும் நாங்கள் அது மட்டும் பண்ணிகிட்ருக்கோம் சார். அது போக வந்து மாஸ் கேதரிங்ஸ் க்ரௌடு என்ன ஃபங்க்ஷன்னாலும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார். இது போக சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் லைக் பர்த்டே பார்ட்டிஸ், கெட் டுகெதர், வளகாப்பு, இந்த மாதிரியான பெத்ரோத்தல் ஃபங்க்ஷன், இதெல்லாம் இது மாதிரி இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கில் வியாவ கிச்சன் அட் சாய்பாபா காந்தி சார். ஸோ நம்ம அங்கேருந்து சமைச்சு, எஸ் சார், வியாவ அவர் ஓன் கிச்சன் அங்கேருந்து நம்ம பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவோம் சார். அதுக்கே நம்ம வந்து சர்வீஸு, கிளீனிங்கு, லைவ் கவுண்டர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் சார். மினிமம் ஃப்ரம் 50 பேக்ஸ் இருக்கும் சார். சார், இப்போ நீங்கள் மேரேஜில் சாப்பிட வராங்க இல்லையா, இப்போ நைட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ அப்ராக்சிமேட் ஹெட் வருது சார்? நைட்டு வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த ஸ்ப்ரெட்டுக்கு, அந்த ஸ்ப்ரெட்டில் வந்து இன்க்ளூடிங் பஃபே கவுண்டர்ஸு ப்ளஸ் சர்வீஸு ப்ளஸ் கிளீனிங்கு ப்ளஸ் வாட்டர் பாட்டில்ஸு, அந்த பஃபே கவுண்டர்ஸோட செட்டப்பு அது எல்லாமே சேர்த்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 300 to 350 ருபீஸில் நம்ம பண்ணிட்டுருக்கோம் ஹெட். ஆமாம், ரேட்டு பண்ணிட்டுருக்கோம். சரி சரி. இது வந்து நைட்டுக்கு மட்டும் இல்லை? நைட்டுக்கு மட்டும் சார். ஆமாம் சார். இப்போ நீங்கள் டோட்டல் மேரேஜ் வேல்யூவே பார்த்தீங்கன்னாலும் நம்ம ஃப்ரம் 300 பண்ணிட்டுருக்கோம் சார். ரைட். ஃப்ரம் 300 நம்ம வந்து மேரேஜ் ஆர்டர்ஸ் வந்து இப்போ டோட்டலாக நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் சார், ஃப்ரம் 250 வியாவ மெனு சார். சரி சார். வியாவ மெனு ஃப்ரம் 250. இப்போ ஒரு 1000 பேர் வந்தாங்க, நம்ம ஒரு 2.5 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் நம்ம கல்யாணம் பண்ணித்தரலாம். பட் அக்கார்டிங் டு மெனு இட் வில் பி இன்க்ரீஸ் சார். மெனு அதிகமாக அதிகமாக நம்ம வந்து அந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கும் சார். பட் இட் வில் பி அன் ரீசனபிள் ப்ரைஸ் ஒன்லி சார். நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது வெரி ரீசனபிளாக இருக்கும். எங்களுடைய ப்ராடக்ட்டும் வந்து நல்லா, எங்களுடைய ப்ராடக்ட்டும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சார். சரி சார். ஓகே கைஸ், இப்போ இந்த செஃப்ஸ் கிச்சன் கேட்டரிங் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன், நடக்க போகிற ஃபங்க்ஷனை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இவரோட காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயே வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இவரோட காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துறேன். நீங்கள் கூப்பிட்டு என்ன டவுட்னாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படியே தடல் புடலாக ஒரு கல்யாணம் நடக்கணும்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இது இருக்குது. என்னென்ன ஐட்டம்ஸ் இது, ஸ்வீட்டை பற்றியில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுங்க. இதோடைய மேல் லேயர் வந்து கேஷ்யூநட்டு. ஓகே. உள்ளே வந்து ஃபிக்கிங் அத்திப்பழம். இதை வந்து லைக் வந்து ரோட்டியாட்ட தேய்ச்சி இதை வந்து ரோல் பண்ணி நம்ம வந்து அப்படியே ஃபிக் கேஷ்யூ ரோலாக பண்ணுறது. இது இதை ஃபிக் கேஷ்யூ ரோலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா ரோல். இது நார்மலாக நம்ம அவைலபிளாக இருக்குது. இது நம்ம ஸ்பெஷல் சார். இது வெளியில் எங்கேயும் ஸ்வீட் ஷாப்லாம் எங்கேயும் கிடைக்காது. இது நம்ம ஸ்பெஷலாக பண்ணுறதுங்க ஃபிக் கேஷ்யூ ரோல். நம்ம நார்மல் மைசூர் பா இல்லாமல் இது வந்து வெள்ளரி விதை மைசூர் பா சார். வெள்ளரி விதை, வெள்ளரி விதையில் நார்மல் கடலமாவில் மைசூர் பா இல்லாமல் நம்ம வெள்ளரி விதையில் பண்ணுற மைசூர் பா. இது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வெள்ளரி விதையோட டேஸ்ட் வந்து யூ கேன் ஃபீல். ஓகே. மலாய் சாண்ட்விச், மலாய் சாண்ட், இட் இஸ் எ மில்க் ஸ்வீட் சார். உள்ளே வந்து நம்ம கோவாவும் நச்சும் வந்து ஸ்டஃப் பண்ணிக்குவோம். ஓகே. வெண்ணிலா ஐஸ்கிரீம் வித் மினி குலோப் ஜாமுன் சர்வ் பண்ணுறோம். நம்ம ஐஸ்கிரீம் கூட சர்வ் பண்ணுவோம். எஸ் சார், ஐஸ்கிரீம் கூட, அதனால மினி குலோப் ஜாமுன் பண்ணிக்குவோம். இது வந்து பூசணிக்காய் அல்வாங்க. இது பாதாம் அல்வா, கசகசால பண்ணுற அல்வா இது சார். நீங்கள் தான் இங்கே ஹெட் செஃபா நீங்கள்? சரி, உங்கள் பேர்? சரவணன். சரவணன், நீங்கள்? என் பேர் முருகன். முருகன், ஓகே ஓகே. சரி, இந்த கல்யாணத்துக்கு சமையல் வேலையில் எப்போ ஆரம்பிச்சிங்க சார்? நேற்று டின்னர்லேருந்து ஆரம்பிச்சு. டின்னர்லேருந்து ஆரம்பிச்சிங்க. சரி, பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, இப்போ ஈவினிங் டின்னர் இருக்குது, நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, திரும்ப லஞ்ச் எல்லாம் இருக்குது. சரி சரி சரி. நடுவு நடுவில் அந்த ஸ்நாக்ஸு, டீ, காஃபின்னு கொடுத்துட்டே இருக்கும். சரி சரி. எவ்வளோ வருஷம் அனுபவம் இருக்குது உங்களுக்கு? 15 இயர்ஸ் சார். 15 இயர்ஸ். எவ்வளோ வருஷம் அனுபவம் இருக்குது? அவங்களுக்கு 30 வருஷம் சார். 30 வருஷம் இருக்குது. இப்போ நம்ம கோயம்புத்தூர் தெலுங்குபாளையம் ரோட்டில் இருக்கிற வாசவி மித்ரா ஹாலில் இன்றைக்கி வந்து ரிசப்ஷனுக்கான விருந்து ரெடியாக இருக்குது இப்போது. ஸோ என்னென்ன ஐட்டம்லாம் ரெடியாக இருக்குன்னு நம்ம ராஜேஷ் சொல்லுவார். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூப்லேருந்து ஆரம்பிக்கிறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ஸ்வீட் கார்ன் சைனீஸ் சூப். இதில் வந்து ஸ்வீட் கார்ன் வித் வந்து சைனீஸ் ஸ்டைலில் வந்து வெஜிடபிள் சூப்புங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி டின்னருக்கு வந்து 2 types ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோங்க. இஸ் வந்து வெஜ் ஃபிங்கர்ஸுங்க. இது வந்து பெங்களூர் மினி தட்டிட்லின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நாங்கள் வந்து பெங்களூரில் வந்து பெருசாக கிடைக்கும். இது வந்து நம்ம மினி டையில் மினி தட்டிட்லேயே ஊற்றுறோம். இவ்வளோ ஸ்ப்ரெட் இருக்கிறனால இது வந்து நாங்கள் மினியாக ப்ரொவைட் பண்ணுறோம். கோகனட் சட்னி அண்டு சாம்பார் வந்து துறையூர் சீரக சம்பா பிரியாணின்னு சொல்கிறாங்க. துறையூர் மஷ்ரூமு,
அதுக்கு வந்து அக்கம்பனிமெண்ட் வந்து தயிர் பச்சடிங்க. இது வந்து ரோமாலி ரொட்டிங்க. இது வந்து நம்ம லைவா கொடுப்பாங்க. வந்து கெஸ்ட் கேக்க கேக்க சூடா நம்ம கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து புல்கா. புல்காக்கு வந்து பாத்தீங்கன்னா தவா சப்ஜி கிட்டத்தட்ட ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து மிக்சர் ஆஃப் கிரேவில வந்து கொடுக்குறோம். இதுக்கு வந்து தவா சப்ஜி சார். இது வந்து லைவா வந்து கிரேவி தனியா செஞ்சு வச்சுப்பாங்க. பிளஸ் என்ன வெஜிடபிள் வந்து கெஸ்ட் கேக்குறாங்களோ அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கிரேவியோட மிக்ஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ பன்னீர் வேணும்னா பன்னீர் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். கேப்சிகம்னா கேப்சிகம். ஓகே ஓகே. அதுக்கான கிரேவி தான் அந்த பக்கெட்ல இருக்கு. கிரேவி தான் அந்த பக்கெட்ல இருக்கு. சரி சரி. 4 டைப்ஸ் ஆஃப் தோசை வந்து நம்ம லைவ் கவுண்டர்ல இருந்து நம்ம ப்ரொவைட் பண்றாங்க. என்னென்ன தோசைன்னு கேட்டிங்கன்னா பொடி தோசை, பூண்டு தோசை, ஆனியன் தோசை, பன்னீர் தோசை. இந்த 4 டைப்ஸ் ஆஃப் தோசை. அதுக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சட்னி பிளஸ் சாம்பார் ஆசிட்டிஸ் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்ச மாதிரி சேம் தான் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. தேர்ட் ஐட்டம் வந்து கேர்ட் சேமியா பிளஸ் இஞ்சி புளி ஊறு இஞ்சி புளி. ஓகே, நம்ம வந்து விருந்தை இப்போ சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெஜ் ஸ்வீட் கார்ன் சைனீஸ் சூப் ஒரு கப் அடிக்கலாம். ரொம்ப மைல்டு ஃப்ளேவர்ஸு, அப்படியே கொஞ்சம் சிப் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஸ்வீட் கார்னோட ஃப்ளேவர் தெரியுது. சரிதா, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன பேருன்னு தெரியல. மலாய் சாண்ட்விச். மலாய் சாண்ட்விச் நல்லா இருக்கு. உள்ள நான் அப்படியே உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். அந்த மலாய் சாண்ட்விச் உள்ள அந்த மலாய் இருக்கு, மேலே வந்து அந்த ரசகுல்லா மாதிரி ரசகுல்லா தான். இனிப்பு கரெக்டாக இருக்கு, நல்லா ஜூஸியாக இருக்கு. சாப்பிடுறோம். உள்ளே போனதே தெரியல. அத்திப்பழம் ரோல், அத்திப்பழம் முந்திரி ரோல். இந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி கேஷோட இது. அப்படியே அந்த ஒரு முந்திரியோட ரிச்னஸ் சூப்பராக இருக்குது. ஸோ வெளியிலே வந்து நம்ம அந்த ஸ்நாக்ஸ் கவுண்டரில் அந்த சீஸ் பால் இதெல்லாம் சாப்பிட்டோம். அதுவரை இங்கேயும் ஒரு ஸ்நாக் வச்சுருக்காங்க, ஃபிங்கர், வெஜ் ஃபிங்கர். விஜய், உனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னோட நான் கொடுத்துட்டேன். சூப்பராக அட்டகாசம் இருக்கு. மினி தட்டு இட்லி சூப்பராக இருக்கு. நல்லா அப்படி சட்டி சாம்பாரோட சாப்பிட்டா இன்னும் கீதா ரொம்ப அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த மஷ்ரூம் பிரியாணி மேலே தான் கண்ணாக இருக்குது. இருந்தாலும் ஒரு ட்ரெடிஷனுக்காக இட்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகலாம். அப்படியே மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி. ஓகே ஓகே. சட்னி சாம்பார் ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்கும். சட்னி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி கேட்டரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டின்னருக்கு சர்வ் பண்ணுறப்போ சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சட்னி அரைக்கிறாங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு கடாமல் இருக்கும். அதுக்கு அதாவது அடுத்து மஷ்ரூம் பிரியாணி, துறையூர் காளான் பிரியாணி. அதில் ஒரு காளான் பீஸோடு வந்திருக்கு. துறையூர் சீரக சம்பாரிச்சு போட்டு செஞ்சுருப்பாங்க, அதனால தான் துறையூர் பிரியாணின்னு பேர் வச்சுருக்கேன். யார் பிரியாணி சாப்பிட்டது? ஸ்டார்ட் பண்ணணும். அருமையாக இருக்குது. ரிஷி கவரமாக இப்போ ரொமாடி ரொட்டிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். சப்ஜி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு. பன்னீர் வெண்டைக்காய் சப்ஜி, வெங்காய பச்சடி நல்லா சூப்பர் க்ரீமியாக இருக்குது. அப்படியே இந்த பிரியாணி கூட சாப்பிட்லாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இண்டியன் செக்ஷன், இது வந்து கம்ப்ளீட்டாக நார்த் இண்டியன் செக்ஷன். ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணிடலாம். ருமாலி ரோட்டி, ஃபுல்கா, அப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள் தவா, தவா சப்ஜி, கொஞ்சம் பன்னீர் வர மாதிரி. ஸோ இங்கே வந்து பொடி தோசை, பூண்டு தோசை இருக்கட்டும், அடுத்து வாங்கிக்கிறேன், ஆனியன் வாங்கிக்கிறேன். ஒரு பன்னீர் மட்டும் கொடுங்க. மேலே வச்சுருக்கேன் புதினா சட்னி, இது தக்காளி சட்னியா? தயிர் சேமியா கொஞ்சம் இருங்க, நான் இங்கே ஓரமாக வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ருமாலி ரோட்டி நல்லா சூடாக கொடுத்தாங்க, அது கூட அந்த சப்ஜி வச்சு சாப்பிட்லாம். அப்படி சாம்பார் வாங்கினதில் ருமாலி ரோட்டி சப்ஜி சாம்பார் கூட சேர்ந்துருச்சு பாருங்க. பன்னீர் சேர்த்து கொடுத்துருக்காங்க. பட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துருக்காரு, கலர்ஃபுல்லாக. ஆமாம், சப்ஜி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கு. பேபிகார்ன், வெண்டைக்காய், கேப்சிகம், பன்னீர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்க ஒரு பேஸ் கிரேவி வச்சுருக்காங்க. அதை வச்சு அப்படியே கிளறி கொடுக்குறாங்க. கேரட்டும் இருக்குது, எல்லா காயோட ஃப்ளேவரும் அதில் இருக்குது. நல்லா சுட சுட தவா ஃப்ரைங்கிறதுனால, தவா சப்ஜிங்கிறதுனால சூடாக இருக்குது. ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பன்னீர், பன்னீர் தோசை. பன்னீரை வந்து நல்லா ஒரு அடி சிறவி போட்டிருக்காங்க. இப்போ என் வரலாம் பாருங்கள், அப்படியே இருக்குது.
அது கூட வந்து அப்படி இந்த சட்னி தொட்டு சாப்பிட வேண்டியதான். இன்ஃபேக்ட் இந்த தோசை கூட இந்த சப்ஜி நல்லாயிருக்கும். அப்படி இந்த பன்னீர் எடுத்து மஸ்ட் ட்ரை. இந்த ரெஸ்டாரண்ட்டில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், செஃப்ஸ் கிச்சன் கேட்டரர்ஸ் கிட்ட கூப்பிட்டீங்கன்னா இது செஞ்சு கொடுப்பாங்க. அருமையாக இருக்கும். எப்படி இருக்குதா அப்படின்னு நல்லாயிருக்கு. நான் திருப்பியும் மஷ்ரூம் பிரியாணி வாங்க போகிறேன். ஆ, மஷ்ரூம் பிரியாணி வாங்க, தோசை ட்ரை பண்ணேன், நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மாவு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கரெக்டாக ஒரு பக்குவமான கண்டிஷன் இருக்குது. தோசை சுடுறதுக்கு கொஞ்சம் கூட புளிப்பு தட்டாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து தயிர் சேமியா சாப்பிடலாம். மாதுளம்பழம்லாம் போட்டிருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் ரிசீவ் டெசர்ட் செக்ஷன் போகிறேன். ஐஸ்கிரீம், ஓ ஐஸ்கிரீம் எடுத்துதான் கவரண்டா, அது எப்படி எடுத்தேன் கவனிக்கவே இல்லை. ஸோ ஐஸ்கிரீம் அவர் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டாரு. செஃப்ஸ் கிச்சன் கேட்டரிங் டீம் வந்து ரொம்ப அசத்தலாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் வந்து ஸ்க்ரீன்லேயும் வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வரும். உங்களுக்கு அவங்கள எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் மினிமம் 50 பேர் சேர்கிற ஃபங்க்ஷனாக இருந்தால் அவங்க வந்து கேட்டரிங் பண்ணி தராங்க. நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கீட்டர் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம். எப்படி இருந்தது எனக்கு வந்து இன்றைக்கி காளான் பிரியாணியும் தயிர் பச்சடி ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அந்த ஜூஸியாக இருக்குன்னு ஸ்வீட்டு போயிடுது, இது மலாய் சாண்ட்விச், மலாய் சாண்ட்விச் அந்த பேர் மறந்து மறந்து போகுது எனக்கு, சூப்பராக இருந்தது. அப்புறம் ஜென்ரலாக எல்லாமே ஓரளவு நல்லா இருந்தது. ரிஷிகே, எனக்கு வந்து இந்த ரொமாலி ரொட்டியும் இந்த பன்னீர் கறி, மோகன் வந்து அந்த எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு சப்ஜி மாதிரி இருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. தவா சப்ஜி, தவா சப்ஜி அது சூப்பராக இருக்குன்னு ரோகன் சொன்னால், உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்க இல்லையா. எனக்கு தவா சப்ஜி ரொமாலி ரொட்டி ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அந்த பன்னீர் தோசை ரொம்ப நல்லா இருந்தது. சாட் கவுண்டரும் நல்லா இருந்தது. நிறைய ஊரோட அது மறந்து டெலிகசிஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் இருக்கிற பீப்புள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் பார்த்தேன் இந்த தட்டு செட்டு, கரம் செட்டு, இந்த நொறுக்கல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்குறப்போ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்னொரு அருமையான ஒரு கல்யாண விருந்து அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நாங்களே என்ஜாய் பண்ணியிருக்கோங்கிறப்போ இதை பார்க்குற நீங்களும் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். டாடா, பை பை.